ஓம் தத்குரு சாயவித்மகே வக்கிரதுண்டாய தீமி தன்னோதந்தி பிரஜோதயாத் குருவடி சரணம் திருவடி சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்திசிவா ஜோதிடத்தின் நிஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் விகாரி வேஷம் ஆணி மாதம் 2 கிரகணம் வருகிறது. அதற்குண்டான பலன்கள், நீங்கள் கடைக்கு பிடிக்க வேண்டியது எந்த மாதிரி இருக்கணும் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பதிவிடுறேன். நன்றி, வணக்கம். இப்போ விகாரி வருஷம் ஆணி மாதம், ஆணி மாதத்திலே 17ஆம் தேதி 2/7/2019 செவ்வாய்க்கிழமை இரவு 10:30 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3:20 மணி வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகு கிரகஸ்த முழு சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. இருந்தாலும் கிரகம் கிரகம்தான், இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஏன்னா கிரகங்கள் வந்து உலகத்துக்கே தலைவர்கள், அந்த மாதிரி சொல்ல வேண்டி இருக்கிறதுனால, அதாவது வந்து ஜோதிட விதி எப்படியோ உண்மையான கிரகண விதிங்கிறது வந்து நம்ம சொல்லிடணும். அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அதுதான் மெயின் பாயிண்ட். இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து அந்த கிரகணம் வந்து பிடிக்குது. அப்போ திருவாதிரை நட்சத்திரம் வந்து பிடிக்கிறதுனால எங்கே, அதாவது வந்து பொதுவாக நாட்டுக்கே திருவாதிரை நட்சத்திர நாளில் கிரகணம் பிடித்தால் சமூக விரோதிகள் என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் தீய பலன்கள் ஏற்படும். சமூக விரோதிகள்னால் அதாவது வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேர், அதாவது 100% இருந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 70% ஆகுது சமூக விரோதிகள் இதாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசியிலே சந்திரன் சஞ்சரிக்கும் போது கிரகணம் ஏற்பட்டால் நாடாள்வோர், மந்திரி, உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள பெண்கள் ஆகியோருக்கு கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும். அண்டைய நாடுகளில் நட்பு குறையும். ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்கள் மீறப்பட வேண்டிய வாய்ப்பு உள்ளது. உள்நாட்டில் வேலை நிறுத்தம், சண்டை சச்சரவுகள், கலகம் ஏற்படலாம். சட்டங்களை மீறும் சம்பவங்கள் நடக்கும். தூரப்பிரயாணம் போனவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் ஆபத்து ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது இந்த கிரகண இதில். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் உண்டு. அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து சூரிய கிரகணம் பிடிக்குது. அப்போ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஆணி மாதத்தில் வந்து கிரகணம் பிடிச்சால் மழை கொஞ்சம் கம்மியாக இருக்கு, ஆற்றில் நீர் வட்டிவிடும், குளக்கரை ஏரி யாவும் நீர் இல்லாமல் கொஞ்சம் வத்தித்தான் அப்புறம் மழை பெய்யும். வடக்கே சில மாநிலங்களில் குழப்பம் கலகம் ஏற்படும் இந்த ஆணி மாத கிரகணத்தில். இப்போ இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது வந்து எவர் எவருடைய ராசி நட்சத்திரங்களில் கிரகணம் பிடிக்கிறதோ அவர்கள் சாந்தி பரிகாரம் செய்து கொண்டால் வரவிருக்கும் ஆபத்து கஷ்ட நஷ்டங்கள் விலகும். அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசிக்கு வந்து பிடிக்குது. மிதுன ராசிக்காரர் வந்து நீங்கள் அந்த பரிகாரத்தை பண்ணிட்டீங்கன்னா எந்த பாதிப்பும் வராது. உயர்ந்த பதவியில் உள்ளோர், மந்திரிகள், அரசியல் தலைவர்கள் சாந்தி பரிகாரம் செய்து கஷ்டம் வராமல் தடுத்து கொள்வது புத்திசாலித்தனம். பசு தானம் செய்யலாம், ஏழை எளியவர்களுக்கு ஆடைகள் தானம் கொடுக்கலாம். இதனால் கஷ்ட நஷ்டங்கள் விலகும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, இந்த சூரிய கிரகணத்தை, சூரிய கிரகணம் படிக்கிறதுனால இந்தியாவுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் நமது வீட்டில் மங்கையர்கள் பிரெக்னண்டாக இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது. அதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரகணம் பிடிக்கிறதுக்கு முந்தி ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து மற்றவர்கள் கிரகண காலத்தில் வந்து குளித்து விட்டு சாமி ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்ரீராம ஜெயமலதோ ஏதோ சாமியினுடைய சுலோகம் சொல்கிறதோ இதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த, அதாவது வந்து பொதுவான பாதிப்பெல்லாம் எதுவும் வராது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. நீங்கள் வந்து அதுக்கு மேல்பட்டு வேணால் இது வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து 10:30 மணிக்கு ஆரம்பமாகி அதிகாலை 3:20 வரைக்கும் இருக்குது. 3:20 மேலே குளிச்சுட்டு நீங்களாம் சாமி கும்பிட்டுட்டு என்ன வேணால் பண்ணலாம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அந்த மாதிரி வந்து தர்ப்பணம் பண்ணுறவங்க அவங்கவுங்க சம்பிரதாயப்படி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. சரி, சந்திர கிரகணம், அதாவது வந்து சந்திர கிரகணம் வந்து மறுபடியும் வந்து ஆடி மாதமே வருது. அதை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன்.
இப்போ இந்த சூரிய கிரகணம் வந்து வர்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சூரிய கிரகணம் என்றாலே அதாவது வந்து எல்லாத்துக்குமே சூரியன் வந்து மிக முக்கியமான ஒரு முதல் கிரகம். அப்போ வந்து சூரிய கிரகணம் வந்து இது இந்த நாட்டுக்கு பிடிச்சாலும் சரி, எந்த நாட்டுக்கு பிடிச்சாலும் சரி, நம்ம நாட்டுக்கு பிடிச்சாலும் சரி, அது வந்து இது பண்ணி போடும். அதாவது நாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு வந்து சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இப்போ வந்து அந்த நைட்டு 10:30 மணிக்கு பிடிச்சி 3:20 நிமிஷத்துக்கு கர்ப்பஸ்திரீகள் வெளியே வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இது. அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து உண்டு, ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி வந்து அதே ஆடி மாத சந்திர கிரகணத்தை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து விவரமாக போடுகிறேன். இதுதான் இப்போ நடக்க வேண்டிய சமாச்சாரம். அதனால் வந்து கிரகணம் வர்ற சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. அந்த கிரகணம் அமைக்கக்கூடிய வேலையில் நீங்கள் கடன் தொல்லை இருந்தால் நீங்கள் அந்த கடன் கொடுக்குறவரை வந்து பேர் எழுதி அதில் ஒவ்வொரு கவராக வந்து உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குதோ அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் போட்டு வச்சுட்டு இது பண்ணினீங்கன்னா கடன் வந்து தீரும். மெயின் இது ரொம்ப நாள் கிடையாது, அந்த தேதிக்குள்ளே வருது. அப்போ வந்து நீங்கள் வந்து கடனே கட்ட முடியல, இந்த கிரகண சமயத்தில் வந்து போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கவரில் போட்டு அந்த கடன் கொடுக்க வேண்டிய பேர் உங்கள் பேரை எழுதி வச்சிங்கன்னா கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்று நீங்கள் அனைவரும் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ சித்தி சிவா ஜோதிட தினேஷ் தங்கவேல் கவுண்டர் நன்றி வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களது நல்வாழ்த்துக்களுடன் நன்றி வணக்கம்.